ஓகே குட் மார்னிங் அதுல நம்ம ஓகே குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் எகனாமிக்ஸ் லெசன் 3 தியரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் ஓகே டுடே டாபிக் 3.5 கேன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் ஓகே தி கேன்ஸ் புக் தி ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரஸ்ட் அண்ட் மணி பப்ளிஷ் இன் 1936 இஸ் எ highly significant work that marked a turning point in the development of modern economic theory okay Keynes or book write பண்றாரு அந்த bookுடைய name என்ன சொன்னா general theory of employment interest and money இது எப்ப பப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்களா 1936 okay அந்த book தான் வந்து turning point ஆ இருக்கு எதுக்கு அப்படினா அத development of modern economic theory okay வா இப்ப வரப்போற topic ஃபுல்லாவே பாத்தீங்களா Keynes theory-ய பேஸ் பண்ணி தான் நாம என்ன பண்ணோம் அப்படினா இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கம்ப்ளீட்டா அப்ளை பண்றோம் ஓகே தி தியரி ஆஃப் கீன்ஸ் வாஸ் அகைன்ஸ்ட் தி பிலீஃப் ஆஃப் கிளாசிக்கல் எகனாமிஸ்ட் தட் தி மார்க்கெட் ஃபோர்சஸ் இன் கேபிடலிஸ்ட் எகனாமி அட்ஜஸ்ட் தம்செல்ஃப் டு அட்டைன் ஈக்விலிபிரியம் கீன்ஸ் நாட் ஒன்லி கிரிட்டிசைஸ் கிளாசிக்கல் எகனாமிஸ்ட் பட் ஆல்சோ அட்வொகேட்டட் ஹிஸ் ஓன் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஓகே கீன்ஸ் உடைய தியரி அப்படினா என்னன்னா அவர் எதை வந்து அகைன்ஸ்டா சொல்றாருன்னா கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதாவது அவருடைய கோட்பாடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு குறுகிய காலத்தை வந்து அடிப்படையாக வச்சு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடை வந்து வச்சுருக்கு அதாவது அவங்க என்ன சொன்னால் வேலை வாய்ப்பை வந்து நிர்ணயம் பண்ணும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் மூலதன உழைப்பு திறன் இது எல்லாத்தையும் தான் வந்து பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா கீன்ஸினுடைய கோட்பாடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது குறைந்த அதாவது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் வாய்ப்பு உள்ளதாக தான் வந்து இருக்கிறத வந்து சுட்டி காட்டுது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்துக்களாக வந்து மக்கள் பொதுவான ஒரு கருத்துக்களை யார் அப்படின்னா அதர் எக்கனாமிஸ்ட் வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஆனால் பட் ஆனால் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது எது அப்படின்னு சொன்னால் இந்த 1936ல அவர் ரைட் பண்ண புக்கு தான் ஓகேவா அதாவது என்ன அப்படின்னா ஓல்டன் டேஸில் பார்த்தீங்களா எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருந்தது அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிஸ்ட் அவங்களுக்கு மட்டுமே தான் இருந்தது ஓகே அதுதான் வந்து சமநிலையை உருவாக்கும் அப்படின்னு வந்து எல்லாம் நினைச்சாங்க ஆனால் இதுக்கு நேர்மாறான ஒரு கருத்தை யார் வச்சுருந்தாங்க அப்படின்னா கீன்ஸ் வச்சுருந்தார் ஓகேவா அதனால தான் இந்த புக்கு என்னாச்சு அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக என்னாச்சு அப்படின்னா பரவை வந்து ஆரம்பிக்குது ஓகே இஸ் த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்களா The Keynes theory was a general theory as it tried to explain all types of situations, not only equilibrium level of employment, but also the concept of full employment as well as the possibility of underemployment. Okay. Keynes உடைய தியரி அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஒரு பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஒரு பாசிபிலிட்டியான ஒரு தியரியாக தான் இருக்குது அவர் ரைட் பண்ண புக் என்ன புக் அப்படின்னா ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு மணி ஓகே கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் த வியூ ஆஃப் த ஷார்ட் டர்ம் பட் ஆனால் இதை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய வியூவில் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் டர்ம் குறுகிய காலத்துக்கு தான் அப்படின்னு மற்ற எக்கனாமிஸ்டினுடைய கருத்துக்களாக இருக்குது ஓகே அக்கார்டிங் டு ஹிம் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சச் அஸ் கேபிட்டல் கூட்ஸ் சப்ளை ஆஃப் லேபர் டெக்னாலஜி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் லேபர் ரிமைன் அன்சேஞ்ச் வைல் டிட்டர்மைனிங் த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஓகே ஸோ இவர் அதாவது எதை வச்சு இவங்க சொல்கிறாங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்குண்டான காரணிகள் அதுக்கு அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் என்னென்ன காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா சஜஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம் கூட்ஸு கூட்ஸ்னால் என்னது உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் கேபிட்டல் கூட்ஸ் ஓகே கேபிட்டல்னா மூலதனம் அந்த மூலதனத்துக்கு உண்டான தேவையான பொருள்களும் பக்கத்திலேயே கிடைக்கணும் சப்ளை ஆஃப் லேபர் இது எல்லாம் கிடைச்சாலும் லேபர் வந்து தட்டு தடங்கள் இல்லாமல் கிடைக்கணும் டெக்னாலஜி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க எஃபிஷியன்சி ஆஃப் லேபர் கிடைக்கிற லேபரும் எப்படி இருக்கணும் திறமை வாய்ந்தவங்களாக இருக்கணும் இது எல்லாம் இருந்தால் தான் என்ன பண்ணாதான் லெவல் ஆஃப் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டினுடைய லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து இப்போ கீன்ஸ் அவருடைய அவர் யார் அந்த ஆத்தரை பற்றி ஒரு 2 lines வந்து பார்க்கலாம் ஓகே ஜான் மேனாட் கீன்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் த 20th century ஹி வாஸ் பார்ன் இன் கேம்பிரிட்ஜ் இன் 1883 இன் அடிஷன் டு ஹிஸ் ஒர்க் ஆஸ் அன் எக்கனாமிஸ்ட் He held position as civil servant, a director of the Bank of England, the leader of British delegation of negotiations as the Bretton Woods Conference at points in his career. Economic theory based on his idea is known as Keynesian economics that remain highly influential today, particularly in the field of macroeconomics. Okay, the John Maynard Keynes, அப்படிங்கிறவர் பார்த்தீங்களா
ஒரு 20th செஞ்சுரியில ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்கனாமிஸ்டா இருந்தாரு. இவர் எங்கே, அதாவது ஹி வாஸ் பார்ன் இன் கேம்பிரிட்ஜ் இன் 1883. கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற ஊர்ல 1883 இவர் வந்து பிறக்கிறாரு. இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவர் ஒரு சிவில் சர்வெண்ட், அதாவது எங்க அப்படின்னா இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற அந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு இவர் வந்து ஒரு ஆஃபீஸராக தான் ஃபர்ஸ்ட் இவர் அப்பாயின்மெண்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இவர் என்னவா அப்பாயின்மெண்ட் ஆகுறாரு, இந்த லீடர் ஆஃப் பிரிட்டிஷ் டெலிகேஷன் ஆஃப் நெகோட்டஸ் அட் த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ். இந்த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸில் இவர் டெலிகேட்டராக, அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன ஆகுறாருனா அப்பாயின்மெண்ட் இவரை பண்ணுறாங்க. இதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், கேரியரே என்ன பண்ணுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுச்சு. ஓகேவா, இவருடைய ஐடியாஸ் எல்லாமே பார்த்தீங்களா கீனிசம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்களா மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லாம் இவருடைய இதை பற்றி தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கீன்ஸுடைய தியரியை தான் மேக்சிமம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்களா எஃபெக்டிவ் டிமாண்ட். ஓகே, லெட் அஸ் சீ த இன்ட்ரோடக்ஷன். த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட். ஓகே, இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட்க்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரின்சிபல் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் இதை பேஸ் பண்ணி தான் எது வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்களா எஃபெக்டிவ் டிமாண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனுடைய மீனிங் பாருங்கள், எஃபெக்டிவ் டிமாண்ட் டினோட்ஸ் மணி ஆக்சுவலி ஸ்பெண்ட் பை த பீப்புள் ஆன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. The money which entrepreneurs receive is paid in the form of rent, wages, interest and profit effective demand equal to national income. Okay. இப்போ எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னா என்ன அதனுடைய மீனிங் பார்க்கணும். ஓகே, எஃபெக்டிவ் டிமாண்ட் டினோட்ஸ் மணி ஆக்சுவலி ஸ்பெண்ட் பை த பீப்புள் ஆன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஓகே, எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சுவலி மணியை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பை த பீப்புள் ஆன் ப்ராடக்ட் பை இண்டஸ்ட்ரி. ஓகே, த மணி விச் என்டர்பிரனர்ஸ் ரிசீவ்ஸ், அந்த மணியை எப்படி என்டர்பிரனர்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரிசீவ்ஸ் இஸ் பெய்டு இன் த ஃபார்ம் ஆஃப் ரெண்ட் வேஜஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். ஓகே, அப்போ எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம் நேஷ்னல் இன்கம். ஓகே, அப்போ எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் இஸ் அ மீனிங் ஃபார் எஃபெக்டிவ் டிமாண்ட். ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகேன், எஃபெக்டிவ் டிமாண்ட் டினோட்ஸ் மணி ஆக்சுவலி ஸ்பெண்ட் பை த பீப்புள் ஆன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. The money which entrepreneurs receive is paid in the form of rent, wages, interest and profit. So that effective demand is equal to national income. Okay, next இதனுடைய explanation பார்க்கலாம். Effective demand இதனுடைய explanation. So effective demand signifies the money spent on consumption of goods and services and on investment. The total expenditure is equal to the national output. ஓகே, இப்போ இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா மணி, அந்த மணியை ஸ்பெண்ட் ஆன் கன்சப்ஷன் எப்படி வந்து கன்சியூம் பண்ணுறாங்க, அது எப்படி கன்சியூம் பண்ண குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகே, எஃபெக்டிவ் டிமாண்ட் எதை சிக்னிஃபைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா மணி ஸ்பெண்ட் ஆன் கன்சப்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அதாவது கன்சியூம் பண்ணுறதை மட்டும் இதை வந்து என்ன பண்ணல அப்படின்னா எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து ரிசீவ் பண்ணல அஸ் வெல் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிக்னிஃபை பண்ணுது. ஓகே, த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு த நேஷ்னல் அவுட்புட். டோட்டலாக நம்ம எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் தட் இஸ் ஈக்குவல் டு, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா நேஷ்னல் அவுட்புட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், The relationship between employment and output of an economy depends on the level of effective demand. So that effective demand equal to Y is equal to C plus I equal to output equal to employment. ஓகே, இது எதனுக்கு தொடர்புடையதாக இருக்குது, எதனுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட் ஆஃப் அன் எக்கனாமி, இது வேலை வாய்ப்புக்கும் அந்த எக்கனாமியுடைய அவுட்புட்டையும் என்ன பண்ணுது அப்படின்னா டிபெண்ட் பண்ணுது ஆன் த லெவல் ஆஃப் த எஃபெக்டிவ் டிமாண்ட். அப்போ எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல் டு என்னன்னா Y இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் ஈக்குவல் டு எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ டி அண்டர்ஸ்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட் ஆஃப் அன் எக்கனாமி, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட் ஆஃப் அன் எக்கனாமி டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட். So that effective demand is equal to Y is equal to C plus I is equal to output equal to employment. So effective demand determines the level of employment
when effective demand increases, employment will increases and vice versa. So, இப்போ என்ன சொல்றோம் எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து என்ன அதாவது இது வந்து என்ன பண்ணுது எதை டிட்டர்மைன் பண்ணுது லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை டிட்டர்மைன் பண்ணுது ஓகேவா இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் என்ன இன்க்ரீஸ் எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீசஸ் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் என்ன பண்ணும் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் வைஸ் வர்சா அது என்ன பண்ணும் அதே நேரத்தில் எஃபெக்டிவ் டிமாண்ட் அதிகமாகச்சுன்னா பேசிக்கலி என்ன ஆகும் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிக அளவில் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுதான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது எஃபெக்டிவ் டிமாண்ட் சரி ஓகேமா இப்போ எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னா என்னென்னா வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் அதை பற்றி கீன்ஸினுடைய கோட்பாடு அவருடைய ஆரம்ப நிலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதில் அவர் என்ன சொல்லுவார்னா பாருங்கள் தொழில் முயல்வோர் வட்டி வாடகை கூலி லாபம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் பணமாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க ஓகே ஏன்னா எதனால தான் என்ன சொல்கிறோம் எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் ஏன் எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம்க்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதாவது தொழில் செய்கிறவங்க என்டர்பிரனர் இருக்காங்க இல்லையா அந்த என்டர்பிரனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா வட்டி வாடகை கூலி இந்த லாபம் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணியாகவே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க ஸோ தட்ஸ் வை எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷனில் பார்த்துருப்போம் எஃபெக்டிவ் டிமாண்ட் சிக்னிஃபைஸ் த மணி ஸ்பெண்ட் ஆன் கன்சப்ஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதில் என்ன அப்படின்னா இது இது அதாவது மொத்தத்தில் நமக்கு வந்து அந்த எஃபெக்டிவ் டிமாண்டிய தேவை வந்து அதிகரிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணால் மொத்த வேலைவாய்ப்பு எப்படி வந்து வேலைவாய்ப்பு எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் அது எப்படி நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு ஒன்னோட ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு டிட்டர்மைன் வந்து ஆகுது கோஎஃபிஷியன்ட் வந்து ஆகுது அதனால தான் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கீன்ஸினுடைய நம்ம என்ன சொல்கிறோம் வேலைவாய்ப்பு கோட்பாடு அப்படின்னு தான் சொல்கிறோம் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறோம் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மணி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த வேலைவாய்ப்பு கோட்பாடு தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பேசிக்கலி இதை ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிப்பிளாக அவர் வந்து எடுத்துக்கிறார் ஓகேவா அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சர்வீசஸ்ஸு ப்ளஸ் வந்து அந்த மூலதனத்துக்கு நம்ம எவ்வளவு வந்து செலவு பண்ணுறோம் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செலவு பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா நேஷ்னல் இன்கமுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ ஒரு நாட்டினுடைய வேலை வாய்ப்பிற்கும் உற்பத்தியும் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா சமமாக இருக்கும் அதுதான் எஃபெக்டிவ் டிமாண்ட் இடி ஈக்குவல் டு என்ன சொன்னார் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் output equal to employment அப்படின்னு சொன்னார் ஓகே நெக்ஸ்ட் இதனுடைய டிட்டர்மினன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட் ஓகே த எஃபெக்டிவ் டிமாண்ட் டிட்டர்மைன்ட் பை கன்சப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் த எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா கன்சியூம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே நம்ம கன்சியூம் பண்ணுறதையும் டிட்டர்மைன் பண்ணுது ஆஸ் வெல் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகே இது மூணையும் பேஸ் பண்ணி தான் எது இருக்கு அப்படின்னா எஃபெக்டிவ் டிமாண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எஃபெக்டிவ் டிமாண்ட் டிட்டர்மைன் பை கன்சப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் த கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்கம் ஆஃப் த பீப்புள் அண்ட் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த கன்சியூம் ஃபங்க்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா இன்கம் ஆஃப் த பீப்புள் மக்களினுடைய வருமானம் என்ன அதோட மார்ஜினல் ப்ரொபன்சிவிட்டி ஃபர்ஸ்ட் அதாவது இனிஷியல் இது என்ன அதை பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சியூம் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க ஓகே செகண்ட் பாயிண்ட் பாருங்க த கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்கம் ஆஃப் த பீப்புள் அண்ட் மார்ஜினல் ப்ரொபன்சிவிட்டி டு கன்சியூம் ஓகே தேர்ட் பாயிண்ட் அக்கார்டிங் டு கீன்ஸ் இஃப் இன்கம் இன்க்ரீசஸ் கன்சப்ஷன் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ் பட் பை லெஸ் தென் த இன்க்ரீஸ் இன் இன்கம் ஓகே அதாவது இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா கீன்ஸ் அதாவது ஆட்டோமேட்டிக்கலி இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது கன்சப்ஷன் தேவையும் அதிகரிக்கும் ஆனால் அதை என்ன பண்ணுவாங்க அந்த தேவையை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து அதிகரிக்காது அப்படிங்கிறது கீன்ஸினுடைய தீரி ஓகே இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது ஓகே நம்ம கன்சியூம் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் அந்த கன்சியூம் பண்ணுறது என்ன சொல்கிறார் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்றார் நெக்ஸ்ட் இப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மணி சப்ளை அண்ட் லிக்விடிட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஓகே இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம அது வட்டி கொடுக்குறோம் இல்லையா அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா மணி சப்ளை லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அதாவது
லிக்விட் கேஷ் என்ன சொல்றான் பணத்தை வந்து லிக்விட் அப்படின்னு சொல்றோம் லிக்விட் என்ன இருக்கும் பணம் ஒரு இடத்துல தங்காது எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணி மூவபிள் போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்றோம் அப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் மணி சப்ளை அண்ட் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸா தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் டிரான்சாக்ஷன் மோட்டிவ் ப்ரிகாஷனரி மோட்டிவ் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் ஓகே இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னாலே த்ரீ செக்டர்ஸ் இந்த த்ரீ செக்டர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் மோட்டிவ் டிரான்சாக்ஷன் மோட்டிவ்னா என்ன ஒருத்தரோட அதாவது டிரான்சாக்ஷன் அதை ஒருத்தரே வச்சுக்க முடியாது இன்னொருத்தருக்கு அப்படியே என்ன பண்ணுவோம் பாஸ் பண்ணிட்டே இருப்போம் அதான் டிரான்சாக்ஷன் ப்ரிகாஷனரி என்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அந்த மோட்டிவ் அடுத்து ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் ஸோ இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணியிருக்கும் இந்த த்ரீ கேட்டகரிஸை தான் பேஸ் பண்ணி இருக்கும் நெக்ஸ்ட் மார்ஜினல் எஃபிஷியன்ஸ் ஆஃப் கேபிட்டல் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஸ்பெக்டிவ் ஈல்ட் ஆஃப் கேபிட்டல் அசட் அண்ட் சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் ஓகே இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி அந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி வந்து எப்படின்னா கேபிட்டலை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் கேபிட்டல்னா மூலதனம் மூலதனத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அதுவும் எப்படி சொல்கிறாங்கன்னா கேபிட்டல் அசட்னா என்ன சொத்துக்களாகவும் அண்டு சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து அதை வந்து சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் நம்ம எப்படி அதை வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம் அதை டிட்டர்மைன் பண்ணி தான் இருக்கும் அப்போ இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் தி எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை கன்சப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் செகண்ட் பாயிண்ட் த கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்கம் ஆஃப் த பீப்புள் அண்ட் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் தேர்ட் பாயிண்ட் அக்கார்டிங் டு கெய்ன்ஸ் இஃப் இன்கம் இன்க்ரீசஸ் கன்சப்ஷன் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ் பட் லெஸ் தேன் த இன்கம் அண்ட் increase next the rate of interest depends on money supply and liquidity preference fifth point liquidity preference is based on transaction motive precautionary motive and speculative motive next point marginal efficiency of capital depends on prospective yield of capital asset and supply price of capital நெக்ஸ்ட் அக்ரிகிரியேட் டிமாண்ட் ஓகே அதாவது தொகு தேவை சார்பு அப்படின்னு சொல்றது அக்ரிகிரியேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஸோ இந்த கேனிசம் மாடல் அவுட்புட் இஸ் டிட்டர்மைன்ட் மெயின்லி பை அக்ரிகிரியேட் டிமாண்ட் தி அக்ரிகிரியேட் டிமாண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி விச் என்டர்பிரனர்ஸ் எக்ஸப்ட் டு கெட் பை செல்லிங் த அவுட்புட் ப்ரொடியூஸ் பை த லேபரர்ஸ் எம்ப்ளாய்ட் பை அக்ரிகிரியேட் டிமாண்ட் தட் இஸ் ஸ்பெண்டிங் இஸ் த amount that household firm the output and the foreign purchasers would like to spend on domestic output so that aggregate demand has four components consumption demand c investment demand I and government expenditure g net export that is export minus import that is x minus m that is ad plus equal to C plus I plus G plus X minus M. Okay. இது அக்ரிகிரியேட் டிமாண்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்னா கீன்ஸினுடைய கோட்பாட்டின் படி இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பொருளாதாரத்தினுடைய ஒரு தொகு தேவை தான் இது இதில் வந்து எந்த விதமான இது எதை வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு உற்பத்தியை வந்து இது வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உழைப்பாளர்களை பயன்படுத்தி எவ்வளோ உற்பத்தி செய்ய பொருட்களை என்ன பண்ணுறோம் விற்கிறோம் அந்த விற்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் அதை வந்து என்ன பண்ணுவாங்க என்டர்பிரனர் ஓகேவா என்டர்பிரனர் எதிர்பார்க்குறாங்களோ இல்லது அது அது மொத்த தேவை ஓகேவா அல்லது வேறுபட்ட ஒரு வேலைக்கு என்ன பண்ணுவாங்க உற்பத்தி செய்யறது அந்த விற்பனை மூலம் கிடைக்கக்கூடிய இன்கம் இதுதான் என்ன சொல்ற அப்படின்னா எதிர்பார்க்கும் வருவாய் அப்படின்னு சொல்றோம் அதான் பாருங்க இந்த கீனிசின் மாடல் அவுட்புட் இஸ் டிட்டர்மைன் பெய்லி பை அக்ரிகிரியேட் டிமாண்ட் ஓகே இந்த கீனிசம் மாடல்ல அவுட்புட்டை எதை பேஸ் பண்றாங்க அப்படின்னா டிட்டர்மைன் அதாவது இந்த அக்ரிகிரியேட் டிமாண்டை தான் வந்து ஃபைனலா என்ன பண்றாங்க அப்படின்னா டிட்டர்மைன் பண்றாங்க ஓகே அது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் தி அக்ரிகிரியேட் டிமாண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி விச் என்டர்பிரனர்ஸ் எக்ஸப்ட் டு கெட் பை செல்லிங் தி அவுட்புட் ப்ரொடியூஸ்ட் பை த லேபரர்ஸ் எம்ப்ளாய்ஸ் ஓகே செகண்ட் பாயிண்ட் பாருங்க தி அக்ரிகிரியேட் டிமாண்ட் ஸ்பெண்டிங் இஸ் த அமௌண்ட் தட் ஹவுஸ் ஹோல்ட் ஃபர்ம்ஸ் த கவர்மெண்ட் அண்ட் த ஃபாரின் தட் பர்ச்சேசஸ் அண்ட் ஃபாரின் பர்ச்சேசஸ் வுட் லைக் டு spend on domestic output okay இப்போ இந்த அக்ரிகிரியேட் டிமாண்ட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்றப்ப என்டர்பிரனர்ஸ்
என்டர்பிரனர்ஸ் வந்து தொழில் முனையவரவங்க எப்படி இது எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், பை செல்லிங் த அவுட்புட் ப்ரொடியூஸ் பை த லேபரர்ஸ் எம்ப்ளாய்டு. இதை எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாங்க, உழைப்பாளர்களை வந்து பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பதால் எவ்வளவு நமக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத யார் எதிர்பார்க்குறாங்க, என்டர்பிரனர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அதுவே என்ன சொல்கிறாங்க, மொத்த தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேறுபட்ட வேலையில உற்பத்தி செய்யறதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இன்கம் தான் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதனுடைய ஃபோர் காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், கன்சப்ஷன் டிமாண்ட் சி, நுகர்வோருடைய தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு ஓகே ஐ, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அரசினுடைய செலவு, நெட் எக்ஸ்போர்ட், நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது நிகர ஏற்றுமதி, தட் இஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஓகேவா? இதுதான் என்ன சொல்கிறோம், அதனுடைய காம்போனன்ட்ஸாக சொல்கிறோம். இதனுடைய காம்போனன்ட்ஸ் அக்ரிகிரியேட் டிமாண்டினுடைய காம்போனன்ட்ஸ். ஓகே, இதுக்கு ஒரு கர்வ் இருக்குது, டிமாண்ட் கர்வ் பாருங்கள். டிமாண்ட் கர்வ் எக்ஸாக்சிஸ் வந்து டினோட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், ஒய்ஆக்சிஸ் டினோட் அக்ரிகிரியேட் டிமாண்ட். ஸோ ஏடி இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி விச் என்டர்பிரனர் except to get by selling the output produced by the number of laborers employed. Okay, in the AD இருக்கு இல்லையா, AD இருக்கு, AD is the amount of money which entrepreneur except to get by selling the output produced by the number of laborers employed. Okay, எவ்வளவு இது வந்து entrepreneur ஒரு அமௌண்ட், அதாவது அமௌண்ட் ஆஃப் மணி விச் என்டர்பிரனர்ஸ் எக்ஸப்ட், என்டர்பிரனர்ஸ் டு கெட் அதை எக்ஸப்ட், அதை தவிர எவ்வளவு வந்து அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எதை வச்சு, நம்பர் ஆஃப் லேபர்ஸுக்கு எம்ப்ளாய்டு அவங்கள ஒர்க் வச்சு நம்ம எவ்வளவு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அக்ரிகிரேட் டிமாண்ட் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் வித் அன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த வால்யூம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸ். அக்ரிகிரேட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சோ அல்லது டிக்ரீஸ் ஆச்சோ அது வந்து எதை வந்து அஃபெக்ட் பண்ணும், வால்யூம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பை என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட், ஏடி கர்வ் இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட் இன் த பிகினிங் அண்ட் தென் இன்க்ரீசிங் அட் ஏ டிக்ரீசிங் ரேட். ஓகே, ஏடி கர்வ் என்ன பண்ணுது, ஆரம்பத்தில் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகி அட் த பிகினிங் ரேட் ஒரு பர்டிகுலர் லெவலில் என்ன ஆயிடுது, சேச்சுரேட் ஓகே முடிஞ்சிருது. அட் திஸ் ஷோஸ் தட் இஸ் இன்கம் இன்க்ரீசஸ் அண்ட் ஓயிங் டு இன்க்ரீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த எக்கனாமி இன்க்ரீசஸ் அட் ஏ டிக்ரீசிங் ரேட். இதுதான் இந்த டயக்ராமினுடைய எக்ஸ்பிளனேஷன். ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், ஸோ ஏடி இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி விச் என்டர்பிரனர்ஸ் எக்ஸப்ட் டு கெட் பை செல்லிங் த அவுட்புட் ப்ரொடியூஸ் பை த நம்பர் ஆஃப் லேபர்ஸ் எம்ப்ளாய்ட். ஓகே, செகண்ட் பாயிண்ட், அக்ரிகிரேட் டிமாண்ட் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் வித் அன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த வால்யூம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். தேர்ட் பாயிண்ட், ஏடி கர்வ் இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட் இன் த பிகினிங் அண்ட் தென் இன்க்ரீசிங் அட் ஏ டிக்ரீசிங் ரேட். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், திஸ் ஷோஸ் தட் இஸ் இன்கம் இன்க்ரீசஸ் ஓயிங் டு இன்க்ரீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த எக்கனாமி இன்க்ரீசஸ் அட் ஏ டிக்ரீசிங் ரேட். ஓகே, இது எப்படி சொல்லணும், ஒரு வேலை வாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, அப்போ அதிகரிக்கிறது மாத்திரையில் குறையுது, அதுக்கு ஏற்ப என்ன பண்ணும், மொத்த தேவையும் என்ன பண்ணும், அதிகரிக்கும் அல்லது வந்து என்ன பண்ண கூடும். ஓகே, ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் ஆர் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டு டயக்ராம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? அதாவது என்ன ஆகுது, குறையிற டைமில் கண்டிப்பாக என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அதிகரிக்கும் பொழுது வந்து அதிகரிக்குது, அதாவது வருமானம் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட்டு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி இன்கம் வந்து குறையும் பொழுது அதனுடைய தேவை என்ன பண்ணுது, குறைஞ்ச அளவு தான் வந்து குறையுது. இதுதான் அக்ரிகிரியேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அக்ரிகிரியேட் சப்ளை ஃபங்க்ஷன் ASF அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? த அக்ரிகிரியேட் சப்ளை இட் ரெஃபர்ஸ் டு த வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் அன் எக்கனாமி இன் எ இயர் இஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஆர் இன்கம் இஸ் அக்ரிகிரியேட் சப்ளை. இட்ஸ் அ காம்போனன்ட் AS ஈக்குவல் டு C plus S plus T plus RF. C equal to consumption, S private savings, T net tax payment, RF transfer of payments. அப்படின்னு சொல்லு. ஓகே, அக்ரிகிரியேட் சப்ளை, இங்கே டிமாண்ட் பார்த்தோம், அதில் என்ன பார்க்குறோம், அக்ரிகிரியேட் சப்ளையை பார்க்குறோம். ஓகே, இட் ரெஃபர்ஸ் டு த வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப்
goods and services. Okay, இது எதை the supply எதை refer பண்ணுது அப்படினு சொல்லி பாத்தீங்களா, it refers the value of total output, total output goods and services. Okay, in an economy in a year. ஓகே வா, இது வந்து என்ன பண்ணுது இயர், இனியா நேஷனல் ப்ராடக்ட் ஆர் இன்கம், ஒரு இயருக்கு என்ன அப்படிங்கிறத அந்த அக்ரிகேட் சப்ளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ இட் அது அகைன் இட் ரெஃபர்ஸ் த வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் ஏ எக்கனாமி இன் ஏ இயர் இஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஆர் இன்கம். ஓகே, இட்ஸ் அ காம்போனன்ட் அக்ரிகிரேட் சப்ளையுடைய காம்போனன்ட்ஸ் பாருங்கள், ஏஎஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் எஸ் பிளஸ் டி பிளஸ் ஆர்எஃப். ஓகே, சி ஈக்குவல் டு கன்சப்ஷன், எஸ் ஈக்குவல் டு ப்ரைவேட் சேவிங்ஸ் அண்ட் டி ஈக்குவல் டு நெட் டேக்ஸ் பேமெண்ட் அண்ட் ஆர்எஃப் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட். இங்கே என்ன பார்த்தோம் நம்ம, இதில் பாருங்கள் இங்கே என்ன பார்த்துருக்கோம் நம்ம, அதாவது அக்ரிகேட் டிமாண்ட் சப்ளை ஈக்குவல் என்ன சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். ஓகே, இங்கே ஃபார்முலா பாருங்கள், ஏஎஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் எஸ் பிளஸ் டி பிளஸ் ஆர்எஃப். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் சி த டயக்ராம், அந்த டயக்ராமுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இசட் கர்வ் இஸ் லீனியர், பாருங்கள் ஃபர்ஸ்ட் கர்வ் இசட் கர்வ் இஸ் யா லீனியர், இந்த கர்வ் எப்படி இருக்குது லீனியர், தட் இஸ் ஃபிக்ஸட் மணி வேஜஸ். ஓகேவா, அந்த மணி வேஜஸ் என்ன பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸடாக பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இசட் கர்வ், ஓகே இசட் கர்வ் இஸ் லீனியர், தட் இஸ் ஃபிக்ஸட் மணி வேஜஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இசட் ஒன் செகண்ட் கர்வ், இந்த இசட் ஒன் கர்வ் இஸ் நான் லீனியர், இந்த இசட் ஒன் கர்வ் எப்படி இருக்குது நான் லீனியராக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த வேஜ் ரேட் இன்க்ரீசஸ் வித் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, இப்போ நான் லீனியராக இருக்கும் பொழுது என்ன இருக்குது, இந்த வேஜ் ரேட் இன்க்ரீசஸ் வித் எம்ப்ளாய்மெண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், வென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ஆஃப் என்எஃப், ஓகே இங்கே இருக்குது என்எஃப். ஓகேவா, வென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ஆஃப் என்எஃப் இஸ் ரீச்சு அவுட்புட் கேனாட் பி இன்க்ரீஸ்டு பை எம்ப்ளாயிங் மோர் மேன். ஓகே பாருங்க, when full employment level of NF is reached the output. Okay வா, இது அவுட்புட்ல மேக்ஸிமம் என்ன சொல்றாங்க பாருங்க, full employment level reach பண்ணிட்டாங்க, அப்ப the output cannot be increased by employing more than, அப்ப அவுட்புட் என்னாச்சு cannot be increased, கண்டிப்பா என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகாது, எப்படி சொல்றாங்க by employing more man. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, so aggregate supply curve becomes inelastic. ஓகே, இல் ரிலேட்டிவ்லி ஏஎஸ் வில் லைக்லி. ஓகே, அப்போது இந்த கர்வ் என்ன ஆகுல அப்படின்னு சொன்னால் இன்எலாஸ்டிக், நெகிழும் தன்மை கிடையாது அப்படின்னு சொல்லி, இதில் அக்ரிகிரியேட் சப்ளை கர்வில் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ ஆஸ் வில் லைக்லி த ப்ரைசஸ் ஆர் ஹை அண்ட் வேஜஸ் ஆர் லோ அப்படின்னு என்ன அர்த்தம், ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது பட் வேஜஸ் வந்து லோவாக தான் இருக்குது, த ப்ரொடியூசர்ஸ் வில் எம்ப்ளாய் மோர் லேபரர்ஸ், ஸோ தட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க மோர் எம்ப்ளாயர்ஸை வந்து ஒர்க் பண்ண, மோர் எம்ப்ளாயர்ஸ் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட், ஸோ அக்ரிகிரேட் சப்ளை இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் லெவல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இந்த அக்ரிகிரேட் சப்ளைக்கு எதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, லெவல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகேன் ஃபார் அக்ரிகிரேட் சப்ளை, ஸோ சி த டெஃபினேஷன், த அக்ரிகிரேட் சப்ளை ரெஃபர்ஸ் த வால்யூம் ஆஃப் டோட்டல் அவுட்புட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் அன் எக்கனாமி இன் எ இயர் இஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஆர் இன்கம். ஓகே, இட்ஸ் அ காம்போனன்ட், ஏஎஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் எஸ் பிளஸ் டி பிளஸ் ஆர்எஃப். ஓகே, சி மீன்ஸ் கன்சப்ஷன், ஐ ப்ரைவேட் சாரி எஸ் ஈக்குவல் டு ப்ரைவேட் சேவிங்ஸ். ஓகேவா, எஸ் ஈக்குவல் டு வாட் ப்ரைவேட் சேவிங்ஸ் அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு நெட் டேக்ஸ் பேமெண்ட்ஸ், ஆர்எஃப் இஸ் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட். ஓகே, லெட் சி த கிராஃப், ஓகே சி த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த கிராஃப், இசட் கர்வ் இஸ் லீனியர் பிகாஸ் ஃபிக்ஸட் மணி வேஜஸ், செகண்ட் இசட் ஒன் கர்வ், ஸோ இசட் ஒன் கர்வ் இஸ் நான் லீனியர், ஓகே பிகாஸ் த ரேட் இன்க்ரீசஸ் வித் த வேஜஸ் ரேட் இன்க்ரீசஸ் வித் எம்ப்ளாய்மெண்ட். தேர்ட் பாயிண்ட், வென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் என்எஃப், ஓகே யூ கேன் சி த என்எஃப், the when full employment level of NF is reached the output cannot be increased by employing more man. Fourth point, so the aggregate supply become inelastic and relatively, so aggregate supply will likely prices are high and wages are low, the producers will employ more laborers and aggregate supply is an important factors of level of economic activity. Okay, the next part let us see
the equilibrium between ADF and ASF with the diagram. Save பண்ணிறீங்களா? Okay, next parunga the difference between classical theory and Keynes theory. Okay, first one Keynesism, short run equilibrium, and classicism, long run equilibrium. Saving is a vice, saving is a social virtue. Money function as medium of exchange and store of value. Money act as a medium of exchange. And macro approach to national problems, micro approach to macro problems. State intervention is advocated and favored laissez-faire policy and applicable to all situations, full employment and less than full employment, applicable only to the full employment situation. Capitalism has inbuilt contraction, capitalism is good, and budgeting should be adjusted to the requirements of economy, balanced budget is favored. Okay, equality between saving and investment is achieved through changes in income, and equality between savings and investment is achieved through changes of rate of interest. Rate of interest is determined by the demand for and supply of money, and rate of interest is determined by saving and investment. Rate of interest is flow, rate of interest is a stock. Demand creates its own supply, supply creates its own demand. Rate of interest is a reward for parting with liquidity, rate of interest is a reward for saving. Okay, I explain one by one. First one, Keynesism. Okay, Keynesism is a short run equilibrium. Okay, namakku nalla theriyum kurainda kala adha or kurugiya kala equilibrium. Saving is a vice, definitely saving is a vice. Third point, money function as medium of exchange and store of value. Okay, money nodeya value enna solrom, adhaadhu medium of exchange and store of value. inga panathinudaya value vandu eppadi irukku, thevai eppadi irukna, money function as medium of exchange and store of value. Okay, next point paranga, macro approach to national problem. Okay, idu enna pannum, national problem ta approach pannum, edhu Keynesian udaya theory. ஓகே கெனிசம் உடைய தியரி எதை அப்ரோச் பண்ணும், மேக்ரோ ப்ராப்ளத்தை வந்து, அதாவது எக்கனாமிக்ல இருக்கக்கூடிய மேக்ரோ ப்ராப்ளத்தை வந்து என்ன அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இஸ் அட்வகேட்டட். ஓகே, இன்டர்வென்ஷன் தலையிடுறது. ஓகேவா, ஸ்டேட் இன்டர்வென்ஷன் என்ன அர்த்தம், அதாவது மாநிலங்களுடைய தலையீடு வந்து இதுல இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இஸ் அட்வகேட்டட் அண்ட் அப்ளிகபிள் டு ஆல் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் கீனிசம் தியரி என்ன ஆகும், அப்ளிகபிள் ஆகும். அது எப்படி சொல்றாங்க, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, முழு நேர வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன சார், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ஃபுல் முழு நேர வேலை வாய்ப்பு, லெஸ் தென் அப்படின்னா என்னன்னா அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. கேபிட்டலிசம் ஹேஸ் இன்பில்ட் கான்ட்ராக்ஷன்ஸ். கேபிட்டலிசம் தான் இங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பில்ட் இன்பில்ட், அதாவது கேபிட்டலிசம் என்ன பண்ணது, இன்பில்ட். ஓகே, இன்பில்ட் கான்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பட்ஜெட்டிங் ஷுட் பி அட்ஜஸ்ட் டு தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமி. பட்ஜெட் கண்டிப்பாக நம்மளுடைய எக்கனாமியுடைய தேவைக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் ஈக்வாலிட்டி பிட்வீன் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அச்சீவ் த்ரூ சேஞ்சஸ் இன் இன்கம். ஓகே, இது ஈக்வாலிட்டி எதுக்கு, சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எப்படி இருக்கும், ஈக்வாலிட்டி. ஓகேவா, த்ரூ என்ன சொல்கிறாங்க, சேஞ்சஸ் இன் இன்கம். இன்கம் மாறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக மாறும். இன்கம் அதிகமாக இருக்கும்பொழுது சேவிங்ஸ் அதிகமாக இருக்கலாம், அதே மாதிரி என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கலாம். கம்மியாக இருக்கும்பொழுது இது என்ன ஆகும் அப்படின்றாங்க, கம்மியாகும். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் மணி. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதை வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் மணியை தான் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஃப்ளோ. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ளோனா என்ன அர்த்தம், ஒரே மாதிரி இருக்கிறது இல்லாத ஃப்ளோ. அடுத்து டிமாண்ட் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் சப்ளை, கண்டிப்பாக டிமாண்ட் எதை கிரியேட் பண்ணுது, ஓன் சப்ளையை கிரியேட் பண்ணுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் எ ரிவார்ட் ஃபார் பார்ட்டிங் வித் லிக்விடிட்டி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதை ரிவார்ட் பண்ணுது அப்படின்னா லிக்விடிட்டியா, டெஃபினட்டாக என்ன பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, ரிவார்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருடைய கம்ப்ளீட் தியரின்னு சொல்லி பார்த்தீங்களா, கெய்னிசத்தினுடைய தியரி. இப்போ நம்ம வந்து கிளாசிசம் பார்க்குறோம். ஓகேவா, கிளாசிக்கல் தியரி பார்க்குறோம். ஓகே, லாங் ரன் ஈக்வலிபிரியம். கிளாசிக்கல் தியரி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, லாங் ரன் நீண்ட காலம். ஓகே, நீண்ட கால
ஈக்குவல் இந்த காலம் இது இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து ஷார்ட்னா குறுகிய காலத்துக்கு தான் இது எல்லாமே அப்ளிகபிள். பட் இதை என்ன சொல்றோம் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அந்த சேவிங் இஸ் ஏ சோசியல் விர்ச்சியும். அங்க என்ன சொன்னா சேவிங் இஸ் ஏ வைஸ், இங்க சேவிங் இஸ் ஏ சோசியல் விர்ச்சியும். நெக்ஸ்ட், மணி ஆக்ட் ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இங்க பணம் என்ன பண்ணுது அப்படின்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், மைக்ரோ அப்ரோச் டு மேக்ரோ ப்ராப்ளம்ஸ். இது மைக்ரோ அப்ரோச்சஸ் டு மேக்ரோ, மைக்ரோவே அப்ரோச் பண்ணும் மேக்ரோ ப்ராப்ளத்தை. இது என்ன பண்ணுது அப்படின்னா கிளாசிக்கல் தியரி வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து ஃபேவர்ட் லேசர் பாலிசி. ஓகேவா, அரசின் தலையிடா கொள்கை தான் இந்த கிளாசிக்கல் தியரியில என்ன பண்ணுவாங்க இன்டர்வென்ட் ஆகுது. ஓகேவா, அங்கே நான் அங்கே வந்து கவர்மெண்டினுடைய பாலிசி வந்து இன்டர்ஃபியர் ஆகுது இதில் கீனிசத்தில். பட் கிளாசிக்கல் தியரியில் லேசி ஃபேர் பாலிசி, அரசினுடைய தலையிடா கொள்கை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது. அடுத்து அப்ளிகபிள் ஒன்லி டு த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன். அங்கே என்ன சொன்னோம், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் த லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லியிருக்கோம் இது கீனிசம் தியரியில். இங்கே என்ன சொல்கிறோம், அப்ளிகபிள் ஒன்லி டு த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன். ஓகே, நெக்ஸ்ட், கேபிட்டலிசம் இஸ் குட். இங்கே கேபிட்டலிசம் இங்கே எப்படி இருக்கும், ரொம்ப குட்டாக ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஓகே, அதாவது மூலதனம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சரியான விதத்தில் இருக்கும் அப்படிங்கிற. அங்கே கேபிட்டலிசம் இஸ் இன்பில்ட் கான்ட்ராக்ஷன்ஸ், அங்கே இன்பில்டு தான். பட் இங்கே வந்து கேபிட்டலிசம் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப குட்டாக இருக்கும் இதில் கிளாசிசமில். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பேலன்ஸ் பட்ஜெட் இஸ் ஃபேவர்டு. ஓகே, அங்கே என்ன பண்ணோம், பட்ஜெட் வந்து ஷுட் பி அட்ஜஸ்டட். ஓகேவா, டு த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த எக்கனாமி. நம்மளுடைய எக்கனாமிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த பட்ஜெட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பேலன்ஸ்டு பட்ஜெட். ஓகே, சரிவிகிதமாக தான் இங்கே வந்து போடுவாங்க. பேலன்ஸ்னா என்ன அர்த்தம், பற்றாக்குறையும் இருக்காது, அது டிஃபிஷிட்டும் இருக்காது, சர்ப்ளஸும் இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நெக்ஸ்ட், ஈக்வாலிட்டி பிட்வீன் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அச்சீவ்ட் த்ரூ சேஞ்சஸ் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்கே ஈக்வாலிட்டி சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டுக்கும் எப்படி இருக்குன்னா ஈக்வாலிட்டி இருக்கும். அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்கம் மாற மாற அது வந்து மாறும். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் டிபெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிட்டர்மைன் பை சேவிங் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதோட வந்து தொடர்பு படுத்தி பார்க்குறாங்க, சேவிங்ஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஏ ஸ்டாக். அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஏ ஃப்ளோ, இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஏ ஸ்டாக். ஓகே, அங்கே அடுத்த டிமாண்ட் சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். ஓகே, அங்கே என்ன பார்த்தா டிமாண்ட் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் சப்ளை, இங்கே சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். நெக்ஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ரிவார்ட் ஃபார் சேவிங். ஓகே, கிளாசிசம்ல பார்த்தீங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஏ ரிவார்ட் ஃபார் சேவிங். ஓகே, சேவிங்க்கு இது ஒன் ஆஃப் த ரிவார்ட். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஏ ரிவார்ட் ஃபார் பார்ட்டிங் வித் லிக்விடிட்டி. ஓகே, ஸோ யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாசிசம் அண்ட் ஹீனிசம். நெக்ஸ்ட் டாபிக், ஈக்வலிபிரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப். ஓகே, இது இஸ் எ கிராஃப், ஈக்வலிபிரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப் உடைய கிராஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் சீ த இன்ட்ரோடக்ஷன். அண்டர் த கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், எ சிம்பிள் டூ செக்டர் எக்கனாமி கன்சிஸ்டிங் ஆஃப் த ஹவுஸ்ஹோல்டு செக்டர் அண்ட் த பிஸ்னஸ் செக்டர் இஸ் டேக்கன் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஈக்வலிபிரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்ட் ஏசிஎஃப். ஓகே, ஸோ இது வந்து கீன்ஸுடைய தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் எடுத்துக்கிறோம். ரெண்டு சிம்பிள் செக்டார், ஒரு செக்டார் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு செக்டார், இன்னொன்று வந்து பிஸ்னஸ் செக்டார். ஓகேவா, இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு எப்படி வந்து ஏடிஎஃப் அக்ரிகிரேட் டிமாண்ட் ஃபங்க்ஷனும் அக்ரிகிரேட் சப்ளை ஃபங்க்ஷனும் எப்படி ஈக்குவலிபிரியம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா, அது ஒரு கிராஃப் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறோம், எக்ஸ்பிளனேஷனும் பார்க்குறோம். ஓகே, எக்ஸ்பிளனேஷன், ஏடி அண்ட் ஏஎஸ் ரீச் ஈக்குவலிபிரியம் அட் இ. So the employment level is N naught. Okay, first paringa, x axis denotes employment and y axis denotes proceeds and cost. First paringa, AD and AS reach equilibrium at E. The employment level is N naught அப்படினு சொல்றோம். Okay, N zeroங்கிறது இந்த பாயிண்ட். ஓகேவா, இப்போ ஏடியும் ஏசி பாருங்க, ஏடி கர்வ் அப்படிங்கிறது இந்த கர்வ், அக்ரிகிரேட் டிமாண்ட் கர்வ், இந்த ஏஎஸ்ங்கிறது அக்ரிகிரேட் சப்ளை கர்வ். ஓகே, இந்த ரெண்டு கர்வும் எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுது பாருங்க, ஈங்கிற பாயிண்ட்ல மீட் பண்ணுது. இங்கே எக்ஸ் ஆக்சில் நம்ம என்ன சொல்றோம், என் நாட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இது ரெண்டும் அப்போ எந்த இடத்துல ஈக்குவலிபிரியம் ஆயிருக்கு, இந்த ஈங்கிற இடத்துல என்ன ஆயிருக்கு, ஈக்குவலிபிரியம் ஆயிருக்கு. அந்த ஈக்குவலிபிரியம் ஆயிருக்கிற பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்றோம், என் நாட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாருங்க, ஏடி அண்ட் ஏஎஸ் ரீச் ஈக்வலிபிரியம் அட் இ.
So the employment level is N naught. அப்ப employment உடைய level எப்படி இருக்கு? N naught ல இருக்கு. Okay, AD கர்வும் AS கர்வும் எந்த இடத்துல மீட் பண்ணிருக்கு? ஈங்கிற இடத்துல மீட் பண்ணது. மீட் பண்ணும் பொழுது employment level வந்து employment level வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம்? N 0. Okay, N naught அப்படினு சொல்றோம். Okay. Second point பாருங்க. At ON the employment the aggregate supply is N1 or 1 but the aggregate demand is M1 or 1. Okay, அடுத்து ON level ல ஓகேவா பாருங்க ஓங்கிறது எங்க இருக்கு ஆரிஜின் ஓங்கிறது என்ன இது இந்த ON level ல பாக்கும்போது என்ன இருக்கு பாருங்க ON level ல the employment the aggregate supply is N1 or 1. Okay, N1 and R1 பாருங்க இது N1 and R1. ஓகே இந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க N1 and R1 ல தான் என்ன இருக்கு the employment aggregate supply. அடுத்து பட் the aggregate demand is M1 or 1. பட் aggregate demand எப்படி இருக்கு பாருங்க AD எங்க இருக்கு M1 or 1. இந்த M1 or 1 இது பாத்தீங்களா N1 or 1. ஓகே இப்போ செகண்ட் பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ON ON அப்படிங்கற பிளேஸ்ல ON அப்படிங்கற இதுல எப்படி இருக்குன்னா employment the aggregate supply is N1 or 1 but the aggregate demand is M1 or 1. Okay va adha demand curve vandu M1 or 1 supply curve endha edathila irukku demand curve pathingala edhila irukku N1 and R1 la irukku. Okay va adhe vandu supply curve pathingala edhila irukku M1 or 1 adha endha edathila solirukanga. Okay, next the expected level of profit is M1 or 1. அப்போ நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் லெவல் நம்ம எவ்வளவு லெவல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படினு சொல்லி பாத்தீங்களா M1 R1. ஓகே அதாவது M1 இந்த இந்த லெவல் தான் இந்த ரெண்டு லெவல தான் நாம என்ன பண்றோம் அப்படினா எக்ஸ்பெக்ட் பண்றோம் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்க கூடிய லெவல் எது M1 and R1 இந்த லெவல தான் நாம என்ன பண்றோம் எதிர்பார்க்கிறோம் அப்படினு சொல்லிருக்காங்க. அடுத்து டு அட்டைன் திஸ் லெவல் ஆஃப் profit entrepreneurs will employ more laborers till they reach point E. ஓகே வா தட் இஸ் ONO. ஓகே அப்ப இந்த லெவல ரீச் பண்ணனும் அப்படினா என்டர்பிரனர் என்ன பண்ணனும்னு சொல்றாங்க என்டர்பிரனர் will employ more laborers. ஓகே என்டர்பிரனர்ஸ் இப்ப என்ன பண்ணனும் அப்படினா மோர் லேபரர்ஸ் அவங்க வந்து அப்ளைமென்ட் பண்ணனும். அப்படி பண்ணாதான் எந்த இடத்தை ரீச் பண்ண முடியும் அந்த ONO அப்படிங்கற லெவலை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படினு சொல்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க beyond ONO the aggregate demand curve is below the aggregate supply curve showing loss. Okay, இப்ப beyond ONO இந்த O பாருங்க ONO இந்த இடத்துக்கு வரணும் அப்படினா the aggregate demand curve is எப்படி below ஆகும் எதுக்கு கீழ below ஆகும் அதாவது இந்த AD curve என்ன ஆகும் அப்படினா below ஆகும் எதுக்கு the aggregate supply curve. Okay, இது ரெண்டும் below ஆகும் அப்ப இது என்ன showing loss இது எதை காட்டு நமக்கு loss தான் வந்து காட்டும் அப்படினு சொல்றாங்க. Okay, so they will never employ more than ONO laborer. அப்போ கண்டிப்பா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க so they will never employ more than okay va more than ONO laborer. Okay, next this equilibrium level of employment need not to be the full employment level N naught. அப்ப இந்த இடத்துல ஈக்விலிபிரியம் லெவல் எப்படி இருக்கும் தி ஈக்விலிபிரியம் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் நீட் நாட் பீ தி ஃபுல் எம்ப்ளாய்மென்ட் லெவல் NO. சோ தி டிஃபரன்ஸ் बिटवीन NO - N1 இஸ் தி லெவல் ஆஃப் அன்எம்ப்ளாய்மென்ட். ஓகே பாருங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்படினா அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படினு சொல்றோம். ஓகேவா லெட் அஸ் see the conclusion. Thus the concept of effective demand becomes significant is explaining the under employment ஈக்குவலிபிரியம். அப்போ இந்த கான்செப்ட் என்ன இருக்கு அப்படின்னா எஃபெக்டிவ் டிமாண்ட் பிகம் சிக்னிஃபிகண்ட் இஸ் எக்ஸ்பிளைனிங் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குவலிபிரியம். ஓகே ஸோ இது இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா பாருங்கள். இது வந்து ஈக்குவலிபிரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப் ஏன்னா இது ஒரு பப்ளிக் கொஸ்டின். ஓகேவா ஃபர்ஸ்ட் லெட் அஸ் சீ த இன்ட்ரோடக்ஷன். அண்டர் த கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எ சிம்பிள் டூ செக்டார் எக்கானமி கன்சிஸ்டிங் ஆஃப் த ஹவுஸ்ஹோல்ட் செக்டார் அண்ட் த பிஸ்னஸ் செக்டார் இஸ் taken to understand the equilibrium between ADF and ASF. okay idu or rendu sector enna sectors household sector ku business sector ku nadula inda theory enna solranga appadina rendu ku edaila nam eppadi equilibrium condition ku eppa varudhu abingiradhaan. okay va so let us see the explanation. First one paringa AD and AS reach equilibrium at E the employment level is N naught. okay இந்த பாயிண்ட் தான் E இந்த ஃபர்ஸ்ட் கர்வ் AD னு சொல்றோம்.
okay, aggregate demand curve. Second one is the AF. Okay, aggregate supply curve. Okay, in the rent curve, in the earth meet panel, ying point meet panel, upon the employment level and the NFA irk, N not abdin irk abdin. Okay, next R to O point in the origin. Okay, wow. But next parang at ON, the employment the aggregate supply is N1 or 1. Okay, enga irukku R1 and parang idu N1 and R1. Parang N1 and R1. Okay, at ON, the employment the aggregate supply is N1 or 1, but the aggregate demand is M1 or 1. Okay, but aggregate demand per M1 or 1 is aggregate demand. Okay, and the expected level of profit is M1 or 1. Appa expected level of profit nam evlo varum edirpaakranga M1 or 1 level la vandirukano nu edirpaakranga. Okay, next to attain this level of profit, entrepreneurs will employ more laborers. Appo in the place avanga attain pannanum adu adayanum appadina avanga enna seiyanum. Okay, to attain this level of profit, entrepreneurs will employ more laborers. Okay, wow. Till they reach the point E. Upon the E ingra point reach pananu appadina avanga enna pananum entrepreneur laborers vanda adhiga level la avanga vanda appointment pananu. Appointment panna avanga endha point reach pannalam E ingra point vanda reach pannalam appdin solirukanga. Okay, next point parunga beyond ONO, the aggregate demand curve is below. Okay, aggregate demand curve. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? Below ஆயிடுச்சு. The aggregate supply curve showing loss. அப்ப aggregate supply curve நமக்கு என்னவா இருக்கு? Loss ஆயிடுச்சு. Okay, so they will never employ more than UNO laborer. அப்ப கண்டிப்பா never employ more than. Okay, வா அந்த UNO laborer விட employ வந்து இப்ப எங்க இல்ல அதிக லெவல்ல இல்ல. The equilibrium level of employment need not to be the full employment level. அப்போ இந்த full employment level க்கு என்ன இல்ல அப்படினா இந்த equilibrium வந்து reach ஆகல. அப்ப என்ன சொல்ற difference between N0 and N1. Okay, வா அந்த N0 and N1 is the level of unemployment. அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கத என்ன சொல்றோம்? Unemployment அப்படி நாம சொல்றோம். Okay, வா அப்ப அடுத்து ஃபைனலா பாருங்க conclusion. Thus the concept of effective demand becomes significant in explaining the underemployment equally brilliant. This is the conclusion. Okay, thank you students.